ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பேன் வச்சுருக்கேன், அதில் நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன். இப்போ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்தாச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். மசாலாவை நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம எடுத்துருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்துருக்க அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. நல்லாவே வெந்துடும் சிக்கனு. 20 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆகிருக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம டேஸ்டான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.